வாகனம் ஓட்டும்போது உங்கள் கார் சீட் பெல்ட்டை கட்டாயம் அணியுங்கள். நீங்கள் ஒரு பயணியாக பின்புறத்தில் அமர்ந்திருந்தாலும் சீட் பெல்ட்டை கட்டாயம் அணியுங்கள். பகலப் எங்க இந்தியா பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். நாடாளுமன்ற பிரதம மந்திரி அதுக்கு கீழ உள்ள எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு தான் அது பதில் சொல்றக்கூடிய இடம். எல்லாருமே அதைத்தான் பயன்படுத்துவாங்க. என்ன நோக்கமே தெரியல. நம்முடைய மாண்புக்கு பிரதமரிடம் நீங்க தான் கேட்டு சொல்லணும். அதிக அளவு கடன் வாங்குற பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் வர்றது. தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குன்னு நீங்க யார் சொன்னீங்க? எந்த புள்ளியோரத்தை அடிப்படையில சொல்றீங்க கேக்குறீங்கன்னு? அதாவது ஒரு அரசு கடன் வாங்குவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட ஒரு நய பைசா கூட தமிழக அரசுக்கு அதிகமாக வாங்கவில்லை. தமிழக அரசுக்கு அதிகமான கடன் வாங்குகின்ற அளவுக்கு தகுதி இருக்குமானால் அதை வாங்கியிருப்பார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்று 2014 முதல் 9 ஆண்டுகள் முழுமையாக முடிவடைந்து 10 ஆண்டை நோக்கி செல்கிறது. இந்தியா சுதந்திரம் கிடைத்த 67 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய கடன் தொகை 55 லட்சம் கோடி. இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர், இப்போது இருக்கின்ற பிரதமர் பொறுப்பேற்ற பின்பு 100 லட்சம் கோடி வாங்கியிருக்கோம். இப்போ 100 லட்சம் கோடி ரூபாய் வாங்கியிருக்கோம். அதான் நீங்க கேட்கணும். இப்படி சொல்றாரு ஸ்பீக்கரு, என்ன புள்ளியோரத்துல சொல்றாரு, நீ போய் கேட்கணும். பாராளுமன்ற தேர்தல் அதே போல கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் கடந்த 9 ஆண்டுகளில் 16,16,000 கோடி ரூபாய் கடன் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்று 2 ஆண்டுகளுக்குள்ள 4,000 கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு கடன் ரத்து பண்ணியிருக்கு. 20 லட்சம் பேர்களுக்கு மேற்பட்ட மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 2,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 16 லட்சம் பேர்களுக்கு 5 பவுனுக்கு குறைவாக அடகு வைத்தவர்களுக்கு அதை ரத்து செய்திருக்கின்றார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். 36 லட்சம் பேர் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணிக்கின்றார்கள். ஆக மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பின்பு பற்றில்லா கடன் விவசாயிகளுக்கு 10,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த அரசு ஏழைகளுக்காக இதை செய்யுது. 100 பேருக்கு உட்பட்டவர்களுக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு 16,15,000 கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிற தொகை மட்டும். நீங்க இதுல யாரு கடன் அதிகம் வாங்கியிருக்கா, யாருக்காக வாங்கியிருக்காங்க, தமிழக அரசு யாருக்காக செயல்படுகிறது, இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் வருகிற செப்டம்பர் 1 முதல் குடும்பத்தில் ஒருவருக்கு 1,000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து ஏற்கனவே 30 லட்சம் பேர் 1,000 ரூபாய் வாங்குனாங்க, அவங்களுக்கு 1,200 ரூபாயை உயர்த்தி கொடுக்குறாங்க. அதனால இந்த அரசு சாமானிய ஏழை எளிய மக்களுக்கான அரசு. ஆகவே நிதி ஆதாரம் குறைவாக இருந்தால் கூட இந்த சாமானிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இப்படிப்பட்ட நிதியை, அரசு நிதியை பயன்படுத்துகின்றார்கள். அதுவும் ஒன்றிய அரசு இந்திய பொருளாதாரத்துறையிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு கடன் வாங்க முடியும் அளவு இருக்கின்றது. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1 ரூபாய் கூட வாங்கல. வாங்கிய கடன்கள் எல்லாம் ஒரு தொழில் வளர்ச்சிக்காக தான் அதை பண்ணிருக்கே தவிர வேற எதுக்கும் பண்ணல. நீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 4,00,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக 10,00,000 கோடி ரூபாய் வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாடுகளிலிருந்தும் தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டில் வந்து மூலதனம் பண்ணி தொழில் ஆரம்பித்திருக்காங்க. இந்தியாவில்
தொழில் தொடங்குகிற மாநிலத்தில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு இருப்பது கடந்த 2 ஆண்டுகளாகத்தான்.